இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, ஒரு வித்தியாசம், ஒரு மக்களாட்சி முறைக்கும் மன்னராட்சி முறைக்கும் இந்த மக்களை கூப்பிடுறதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மக்களாட்சி மன்னராட்சி என்ன சொல்லுவான், த கிங் அண்ட் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ். ஜனநாயகத்துல என்ன சொல்லுவான், த கண்ட்ரி அண்ட் இட்ஸ் சிட்டிசன்ஸ். காரணம்னா 5 வருஷத்துக்கு ஒரு யார் ஆளுனா அவனை மாத்திர அதிகாரம் மக்களிடம் இருக்கு. அதனால இந்த கண்ட்ரி அண்ட் இட்ஸ் சிட்டிசன்ஸ் மன்னராட்சி, த கிங் அண்ட் இட்ஸ் சப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்ட்ஸ் வந்து ராஜாவுக்கு கட்டுப்பட்டவன் அடைஞ்சு நடக்கிறவன் அர்த்தம். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம எல்லாம் சிட்டிசன்ஸுங்கிற பொறுப்புல இருந்து சப்ஜெக்ட்ஸுங்கிற பொறுப்புக்கு மாற்றிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போன வருஷத்துக்கு 3 வருஷம் நான் பார்த்தேன், இந்த செங்கோலை தூக்கி பிடிச்சிக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் நடந்து இருப்பாருங்க. அப்ப எனக்கு அதுதான் தோணுச்சு, இவர் தங்கள் மன்னராக நினைத்து கொண்டு அதுக்கு என்ன கதை விட்டாங்கங்கிறீங்க. இந்த செங்கோலை நேர்கிட்ட கொடுத்தாங்க, நேர்களை அலட்சியப்படுத்தி அந்த மியூசியத்துல வச்சுட்டாரு. ஒரு மரமே தெரியாதவங்க எந்த பொருளை, விலை உயர்ந்த பொருளை, நினைவு பொருளை பிரதமர் இடமோ அல்லது முதலமைச்சர் இடமோ வழங்கினா அந்த நீதியத்துல தான் வைப்பாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போக உள்ள. இந்த வரலாறு கூட தெரியாதவர்கள் அவர் வந்து அவரை நடந்து அது புரிஞ்சுக்கிட்டு நடக்கும் பொழுது அவர் தன்னை ஒரு மன்னராகவே நடந்த மாதிரி எனக்கு பட்டு. ஊடகம் என்பது, பத்திரிகை என்பது இந்த நாட்டின் தேவை. ஒரு சிட்டிசன் சொன்ன, இந்த மனிதர்களுக்கு ஒரு உரிமை. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது, நாங்கள் எங்களுக்கு நாங்களே வழங்கி கொள்கிற அரசியலமைப்பு சட்டம். இதுல அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த அடிப்படை உரிமைகள் என்ற பிரிவைக்கு எதிராக அந்த பிரிவினை நுழைவதற்கு, அந்த பிரிவை அப்புறப்படுத்துவதற்கு, அதற்கு மாறாக நடப்பதற்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. அதான் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ல கை வைக்க அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை. இது இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமை. நான் ஒரு கருத்தை சொல்லலாம், இங்க பல கட்சிகள் இருக்கின்றன. இங்க இடதுசாரி கட்சிகள் பொருளாதார ரீதியாக மக்களை காப்பாற்றுவதற்கு இடதுசாரி சிந்தனை தான் பயன்படும் என்று நம்புகிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், சமுதாய ரீதியாக மக்களை சமத்துவமாக பார்ப்பதற்கு திராவிட இயக்கம் தான் சரி என்று கருதுகிற திராவிட இயக்கங்கள், இப்படி பல கட்சிகள் இருக்கிறது. இந்த கட்சிகளின் கொள்கை அவர்களுடைய சொத்து, இது மக்களுக்கான கொள்கை. அதே போல நீங்கள் இந்த நாடு பக்கத்திலே இருக்கிற ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லாம் இந்து நாடா இருக்கு, முஸ்லீம் நாடா இருக்கு, எங்க நாட இந்து நாடா ஆக்கிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுல மக்கள் ஏத்துக்கல அடிப்படை உரிமைக்கு எதிராக. இதுவும் தனி மனித இந்த நாட்டின் குடிமக்களுடைய உரிமை, அரசாங்கங்கள் திரையிடக் கூடாது என்பதை சொல்லுகிற உரிமை. என்னென்ன செய்யறாங்க, நியூஸ் கிளிக் என்ற ஒரு ஊடகம், அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செய்திகளை போடுகிறார்கள். அது இந்த அரசாங்கத்துக்கு பொறுக்கவில்லை. ஊடகங்கள் எதற்காக இருக்கின்றன, அரசின் குறைபாடுகளை சொல்வதற்கும், நிலங்கள் இருந்தால் பாராட்டுவதால் ஊடகங்களின் வேலை. அடிப்படை கொள்கைகளிலே மக்களுக்கு எதிரான ஒன்று நடைபெறுகிறது என்றால் அதை சுட்டிக்காட்டுவதுதான் ஊடகங்களின் வேலை. அதனால்தான் அதை 4வது தூண் என்று சொன்னார்கள். நீங்கள் 3 தூண்களிலேயே நிற்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் ஜனநாயகம் சரிந்து போய்விடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் செய்கிற தவறுகள், நியூஸ் கிளிக் என்ற அந்த ஊடகத்திற்கு சீனாவிலிருந்து பணம் வந்தது, எதற்கு வந்தது என்று சொல்கிறீர்கள், என்ன ஆதாரம்? வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பணம் வர்றதெல்லாம் குற்றம் கிடையாது. ரொம்ப பேர் துபாயிலையும் அமெரிக்காவிலையும் வெளிநாட்டிலையும் சம்பாதிச்சு சென்னைக்கு அவங்க வீட்டுக்கு பணம் அனுப்புறான். அது இவனையெல்லாம் முடிச்சு ஜெயில போடுவீங்களா என்ன? உனக்கு பணம் இங்கிருந்து வந்தது, அவன் தப்பித்தபடி அவன் பிள்ளையோ பொண்ணோ திமுக இருந்தா, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தா நீங்க தேச துரோகிகள்னு சொல்லிடுவீங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்கள் செய்கிற தவறுகள், இன்னைக்கு என்ன தவறு நடந்திருக்கிறது, இன்றைக்கு சொல்கிறேன், சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் என்று அறிக்கையிலே வந்திருக்கிறது. அதை மறுத்து பார்த்தால், ஆனால் அதை பற்றி எதிர்கட்சிகள் பேச ஆரம்பித்தவுடன் சிஏஜி அலுவலகத்தில் இருந்த 3 உயர் அதிகாரிகள் அந்த அலுவலகத்திலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார்.
உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, உங்களுடைய தவறுகளை மூடி மறைக்க பார்க்கிறீர்களே தவிர உண்மை இருந்தால் விளக்கம் சொல்வீர்கள். உங்களிடம் உண்மை இல்லை, அதனாலே அதை மூடி மறைக்க பார்க்கிறீர்கள். அந்த அளவிலே இந்த நாடு இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய கூட்டணிக்கு பெயர் இந்தியா, அவர்களுடைய கூட்டணிக்கு பெயர் என்டிஏ. அந்த என்டிஏவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டு ஐ. நீங்க அந்த ரெண்டு ஐயையும் புரிஞ்சிட்டு எவனையும் பார்க்க கூடாதுங்கிற மாதிரி கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, கூட்டணி எல்லா தவறுகளையும் செய்கிறீர்கள். ஒரு பிரதமர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாதவர் ஒரு பிரதமர். இதே ஊடகவியலாளர்களிடம் நிறுத்தி அவர் பேசுவார், அவர்கள் யாராவது குறுக்கே கேள்வி கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியாது. இந்த 10 வருடத்திலே 9 வருடத்திலே ஒரு பத்திரிகையாளரிடமாவது அவர் பதில் சொல்லி இருக்கிறார் அல்லது கேள்வி கேட்க அனுமதிக்கிறார் என்று பார்த்தால் ஒருவரிடம் கூட அவர் செய்யவில்லை. அவருடைய பேச்சோ அவருடைய கருத்துக்களோ அவருக்கு சொந்தமானவை இல்லை, யாரோ எழுதி கொடுத்து அவரை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாஜகவே இன்னொரு அமைப்புக்கு அடிமையாக இயங்குகிறது, அஞ்சுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் செய்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் காந்தியை சுடு என்றால் அன்றைக்கு காந்தியை சுட்டார்கள். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்தை கொண்டு போடு என்று சொன்னால் இன்றைக்கு ஜனநாயகத்தை கொண்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்கும் ஊடகங்களை தடை செய்வது, இந்த பெகாசஸ் பத்தி சொன்னார் நம்ம நண்பர், பெகாசஸ் இஸ்ரேல் தான் கொடுத்தது. பாலஸ்தீனத்தை இந்தியா உட்பட பல நாடுகள் அங்கீகரித்த காரணத்தினால்தான் ஐக்கிய நாடுகள் சபையிலே பாலஸ்தீனம் ஒரு நாடாக இருந்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன, உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இஸ்ரேலை ஏன் ஆதரிக்கிறீர்கள்? அதற்கு ஒரு வலிமையான காரணத்தை சொன்னார். அவர்தான் இந்த நாட்டு குடிமக்கள் யாரை வேண்டுமானாலும் சிறையில் கழுவதற்கான அந்த கருவியை என்கிற அந்த மென்பொருளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், மோடியிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதுதான் நடக்கிறது. யாருக்கும் நீங்க யாரும் வந்து ஃப்ரீயா இருக்கோ நினைக்கக்கூடாது. நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால், இந்த நாட்டிலே மீண்டும் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும் என்றால், பாஜக என்கிற கட்சியை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் நமக்கு சுதந்திரம். இந்த நேரத்திலே ஊடகவியாளர்கள் நம்மை யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்பார்கள். இங்கே உள்ள கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தவறு என்று பட்டால் அதை விமர்சிக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உரிமைக்கு மதிப்பு கொடுப்பதுதான் ஒரு அரசியல் கட்சியின் நியாயமான நடவடிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை அழித்து விடுவது அல்ல என்று சொல்லி, இந்த போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பத்திரிகையாளர்களுடன் நாங்களும் கட்டாயம் இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.